மிஸ்டர் லேடிஸ் மெய்யின் உங்கள் பாரம்பரிய வைத்தியர் பிரபஞ்ச ஜெயில் ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் இல்லை நீங்க இந்த கண் பார்வை குண்டியவர்கள் கண்ணில் பிரச்சனை இருக்கவங்க இது இரவு படுகைக்கு போகும் பொழுது நந்தியாவட்டம் நந்தியாவட்டம் செடி வீட்டில் இருக்கும் சில பேர்த்துக்கு இல்லை கிடைக்கலாம் கோயில்கள் எல்லாம் இருக்கும் நந்தியாவட்ட பூன்னு இருக்கு இந்த நந்தியாவட்டை பூவை நந்தியாவட்டை பூ கிடைக்கலாம் நந்தியாவட்டை இலையை பறிச்சு வரலாம் நந்தியாவட்டை இலைய வச்சுக்கலாம் பூ இருந்தால் ரொம்ப சந்தோஷம் பூ கிடைக்கலன்னா நாலஞ்சு இலைய பறிச்சுட்டு வந்து இந்த கண்ணினி இந்த கண்ணினி அதாவது கொஞ்சம் திறக்கி இலையை வந்து கொஞ்சம் அதாவது என்னென்னா ரொம்ப சாறு பிடிஞ்சிடக்கூடாது லேசா அப்படி கொஞ்சம் உருண்டை அப்படி உருட்டிக்கிட்டு அப்படியே ரெண்டு கண்ணு மேலையை வச்சு ஒரு துணியை போட்டு கட்டி தூங்கிடணும் நந்தியாவட்டை இலை நந்தியாவட்டை பூ கன்று மேலே கண்ணை மூடிக்கிட்டு கன்று மேலே வச்சு ஒரு துணியை பா சிந்திராமல் சிந்திடாமல் அப்படியே தூங்கிடணும் ஒரு ரெண்டு மணி நேரமாதும் அது கண் மேலே இருக்கணும் இது ஒரு விஷயம் காலையில் எழுந்தவுடனே ஒரு பக்கெட்டில் சுத்தமான தண்ணி அப்படி சுத்தமான தண்ணீர் எடுத்து இந்த பக்கெட்டில் கண்ணை அதே மாதிரி இரவு படுக்கைக்கு போகும்போது அந்த பூ வச்சுட்டிங்களா தொப்புலில் விளக்கெண்ணெய் வைக்கணும் கண்டிப்பாக தொப்புலில் வந்து விளக்கெண்ணை வச்சுட்டு தான் நீங்கள் இரவு தூங்கணும் பெருவிரலையும் உ கூட விளக்கெண்ணெய் தடவிடலாம் நல்லா நல்லா சூடு பிறக்க தரும் ஆண் பெண் ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் குண்டி குன்றியவர்கள் கண்ணாடி போட்டு கண்ணாடியை கலட்டுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இது இது மூலம்தான் பாரம்பரிய வைத்தியத்தின் மூலமாக இது மாதிரி செஞ்சுட்டு அதே மாதிரி அந்த இரவு படுக்கைக்கு போகும்போது வெந்தயம் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த சுகருக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் வெந்தயம் சாப்பிட்டு இரவு நீங்கள் கண் கண் பிரச்சனை உள்ளவங்களும் வெந்தயம் இரவில் ரெ முழு வெந்தயத்தை ஒரு ரெண்டு ஸ்பூன் முடிஞ்சிடணும் வெந்நீரில் முழு முழு வெந்தயத்தை வாயில் போட்டு வெந்நீர் போட்டு நல்லா முன்னால் அரைங்குறையாக மென்று முடிங்கிடணும் அவ்வளோதாங்க ரெண்டு ஸ்பூன் நல்லா போட்டு மென்று முடிங்கிடணும் இதை ரெகுலராக பண்ணிட்டு வரணும் சரியா இதை பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி இடைவெளி இருக்கணும் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கூடாது நல்லா பசி எடுத்து தான் சாப்பிடணும் காலையில் எழுந்தவுன்னே நான் சொல்லிட்டேன் ஒரு பக்கெட் தண்ணீரில் ஃபுல்லாக தலையை விட்டு குளிர்ந்த நீரில் அது குளிர்ந்த நீர்னால் சராசரி வாட்டர் அதில் வந்து பாத்ரூமில் அதை பக்கெட்டை தூக்கி வச்சுட்டு உங்களுடைய மூச்சை இது பண்ணிக்கிட்டு கண்ணை திறந்து பார்க்கணும் காலையில் குளிப்பதற்கு முன்னால் காலையில் குளிப்பீங்கள்ல குளிக்க போகிறதுக்கு முன்னால் எந்த டைம் ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ளே தலையை விட்டு நீங்கள் வந்து மேக்சிமம் பலமுறை கண்ணை வந்து நிமி பார்க்கணும் இப்படி இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் கண்ணுக்கு எக்ஸசைஸ் தண்ணிக்குள்ள எவ்வளோ நேரம் மூச்சு உங்களால் பிடிக்க முடியுதோ பிடிச்சிடுங்க இதை செஞ்சீங்கன்னா கண்ணு மட்டும் இல்லை உங்களுடைய இதய துடிப்பும் சீராகும் இதய நோய் உள்ளவங்களுக்கு கூட மா மகத்துவமான ஒரு விஷயம் இது இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இதை இதை வந்து ஐந்து நிமிடம் வரைக்கும் பண்ணலாம் ஐந்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆக அடிக்கடி விட்டு விட்டு எடுக்கணும் சரியா அடிக்கடி தலையை விட்டு விட்டு நல்லா முழிச்சு பார்த்து இப்படியே பயிற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாயிரும் சில பேர் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கூட நீங்கள் உள்ளே இருக்கிற அளவுக்கு மூச்சு பயிற்சி மாதிரி வந்துடும் அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் போப்போ சரியாயிடும் மூச்சு காற்றை பிடிச்சிக்கிட்டு அதாவது நீங்கள் கையில் பிடிக்கணும் அவசியம் இல்லை மூச்சு விடாமல் கொஞ்ச நேரம் அப்படி க கண் அதாவது இந்த ஐ வந்து இந்த கண்கள் வந்து நீங்கள் தண்ணீரில் உள்ள மூழ்கணும் தலையோட மூழ்கி இப்படி திறந்து பார்க்கணும் கண்ணை இதை வந்து தொடர்ந்து செஞ்சீங்கன்னா காலை காலில் அதை பண்ணிடணும் உடம்புக்கு குளியறது மாதிரி கண் குளியிறதுக்கு பேர் இதை சிறப்பாக செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒன்று ரெண்டாவது பொன்னாங்கண்ணி கீரைன்னு விற்கிறாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து இந்த நோய் உள்ளவர்கள் கண்ணாடி போட்டுவங்கெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிடணும் கடைஞ்சு சாப்பிடணும் கடைஞ்சு தான் கீரையை கடைஞ்சிதான் புரியல் பண்ணி கிடையாது கடைஞ்சு சாப்பிடணும் பொன்னாங்கண்ணி கீரை என்பது கடைஞ்சி சாப்பிடணும் இதில் வந்து பருப்பு அதிகமா செய்யக்கூடாது இதில் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டிய பருப்பு என்னென்னா பாசி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ரொம்பலாம் சாப்பிடாது கீழே அதிகமாக இருக்கணும் இதை வந்து ரெகுலர் படுத்திடணும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஒருத்தன் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டாலே உடம்பு பொண்ணாகும் சொல்கிறாரு சித்தர் உடல் தங்க நிறமாக மாறுங்கிறாங்க அது வேறு விஷயம் உங்களுக்கு கண் நோய் வராமல் பாதுகாத்துடும் இதெல்லாம் நீங்கள் கண்ணோய்க்கு உள்ளது இதை விட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா பச்சை சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா பச்சை வெங்காயம் இந்த சாப்பாட்டில் உணவில் பொரியல் எப்படி சாப்பிடுறீங்களோ அது மாதிரி மூன்று வெங்காயத்துக்கு குறையில்லாமல் சின்ன வெங்காயத்தை பச்சையாக கடிச்சு சாப்பாட்டோட இட்லி சாப்பிட்டாலும் சரி காலை உணவில் அதையும் சரி மூன்று வேலையும் மூணு ஒம்பது வெங்காயம் டெய்லி உங்கள் உடம்புக்குள்ள போயிடணும் போயிட்டாலும் கண் குறைபாடு நீங்கும் இதெல்லாம் எளிய விஷயங்கள் மிக சாதாரணமான கண்டிப்பாக கண் மாறுறத எது எந்த கண்ணில் என்ன புற இருந்தாலும் இதெல்லாம் மாறுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இவ்வளோதான் விஷயம் ஆனால் இரவு வந்து இந்த டி இது கண் உள்ளவங்க பத்து மணி நான் படுத்துணும் கம்பல்சரியா கண் நோய் உள்ளவர் கண்ணாடியை நீங்க சீக்கிரம் கட்டணும்னா பத்து மணிக்கு படுத்தணும் அப்புறம் நோய் குணமானால அப்புறம் உங்களுடைய சேத்தைகளையும் நீங்க தொடங்கலாம் ஆக அதுக்கு முன்னதாக நோயை குணப்படுத்தணும்னா கண்டிப்பா நீங்க அது மாதிரி செய்யணும் அதே மாதிரி இந்த வெந்தயம் நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா நீங்க ஏழு மணிக்கே உணவு பெரும்பாலும் கண் போகணும்னா ஏழு மணிக்கே நீங்க சாப்பிடணும் எதை சாப்பிட்டாலும் லவுகா அதாவது இழகிய உணவுகள் சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய ஆவியில் வந்த உணவுகள் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் மாவு பிறந்த புரோட்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க எண்ணெயில் போட்ட பூரி இதெல்லாம் நைட்டில் சாப்பிட்றதா அது நோய் உள்ளவர்கள் கண்ணாடி போட்டிருக்கவங்க அதை அவாய்ட் பண்ணுங்க கண்ணாடியை கழட்டணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் கண்ணாடியை கழட்டுங்கிற நோக்கறதா தான் ஆவியில் வந்த ஐட்டத்தை சாப்பிடுங்க சோறு பொங்கி சோறு கூட நைட்டு சாப்பிடுங்க தப்பே கிடையாது தவறே கிடையாது அது மாதிரி செய்யுங்க லகுவான உணவுகள் ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கு பீர்க்கங்காய் கிடைச்சா பீர்க்கங்காயை அதிகமாக பயன்படுத்துங்க இரவு நேரத்தில் கூட பயன்படுத்தலாம் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய்க்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு அதை பார்த்துங்க பீர்க்கங்காய் நல்லா அது நிறையா சாப்பிட்லாம் நீர்காய்கள் நிறைய சாப்பிடணும் நீர்காய்கள் என்ன பீர்க்கங்காய் சுரக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் சாப்பாட்டுல சாப்பிடலாம் நீங்கள் வந்து எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்லாம் காலையில் சாப்பிட்லாம் நைட் சாப்பிட்லாம் பல எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் இந்த காய்களை ஒரு சேர்த்து பீர்க்கங்காயை அதிகமாக சாப்பிட்ணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒன்று அதே மாதிரி இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு ஒன் ஹவர் முன்னால் வெந்தயத்தை போட்டுருணும் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு வெந்நீரில் நல்லா ந நறுக்கு புரிங்குன்னு கடிச்சு அரைங்குறையமாக கடிச்சு கூட வெந்நீர் போட்டு முடிங்கிடணும் தப்பே கிடையாது நீங்கள் பயப்படுங்கிற அவசியமே இல்லை அது அழகாக உள்ளே போயிட்டு டைம் எடுத்துக்கணும் நீங்கள் தான் தூங்க போகிறீங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்தில் அழகாக குடலை பூரா சுத்தம் பண்ணிவிட்டு வெளியே எல்லாத்தையும் வெளியே கொண்டாந்து சேர்க்கும் குடலில் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகா மருந்து அதே மாதிரி மலர்ச்சிக்கள் உள்ளவர்களுக்கு சிறந்த மருந்து என்ன தெரியுமா வெந்தயம் தான் நீங்க பந்தயம் போட்டு யாரிடம் சொல்லலாம் வெந்தயம் சாப்பிட்டால் வெந்தயம் சாப்பிட்டதால் நான் இப்படி வந்து விட்டேன் அது மட்டும் இல்ல ரத்தத்து ஹீமோகுளோமின் அதிகப்படுத்தக்கூடிய வல்லமை வந்தயத்துக்கு உண்டு ஹீமோகுளோமினுடைய நிறத்தை சிறப்பாக நல்ல சிறப்பாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் வந்தயத்துக்கு இருக்கு வெந்தயம் நிறைய படிகளை செய்யும் அது மட்டும் இல்ல கண் சார்ந்த சிறு நரம்புகளை எல்லாம் சிறப்படுத்தும் அதாவது சோர்ந்து போயிருக்கு நீங்க தான் டிவி இதே பார்த்துட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் பாக்குறதால இன்னைக்கு மக்களுக்கு போறான் கண்டிப்பாக இந்த இளைஞர்கள் வெந்தயத்தை அதிகமாக பயன்படுத்தணும் நான் சொல்ற மாதிரி பயன்படுத்தணும் பச்சையா இரவுல மென்னு சாப்பிட்டு படுத்தணும் ஆனா ஒன் அவர் தான் படுக்கணும் அது வரைக்கும் ஒரு ஒரு இருபது நிமிஷம் மாதிரி சின்ன வாக் பண்ணிட்டு இருக்கணும் இதெல்லாம் பண்ணும் பொழுது அப்பவும் இந்த செல்போனை அடிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே நடக்காதீங்க தயவு செய்து பத்து மணி நான் மூடிருங்க செல்போனை மூடிருங்க கண்ணாடியை கலட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா செல்போன் பார்க்குறது டிவி தயவு செய்து பத்து மணிக்கு அப்புறம் நீங்கள் பத்து டு மூன்று நான்கு மணி வரை கண் மூடி இருக்க வேண்டும் தூக்கமே வண்டி கண்ணை மூடிங்க தூக்கம்லாம் வரும் நான் சொன்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணினா ஆனந்தமாக இருப்பீங்க அதுதான் உண்மை நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள் எல்லாமே நான் ஒன்றும் பெரிய மருந்து எதுவுமே சொல்லலை நடைமுறை எப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஆகவே அன்பர்களே எல்லாமே என்னுடைய கொள்ளு தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு சொல்லி அடியேன்னு சொல்வது உங்களுக்கு வேற இங்க வந்து மருத்துவ குறிப்பே கிடையாது உணவு குறிப்பு தான் உங்களுடைய உறவினர் போல் உணவு குறிப்பை சொல்லிவிட்டேன் மருத்துவராக கூட என்ன எடுத்து உங்கள் உங்கள் உறவினர்கள் ஒருவனாக உங்கள் நலம் விரும்பியாக நான் இதை சொல்கிறேன் ஆகவே இந்த சேனலுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் ஏன்னா இதை வந்து என் மூலமா கொண்டு வந்து சேர்க்குது பாருங்க மிகப்பெரிய தொண்டாற்றி கொண்டுள்ளது ஆகவே நாம் நீங்கள் வாழ்க்கையில வந்து சர்வ நலமும் பெற்று சிறந்தவங்க எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன் அற்புதம் ஆனந்தம்